டிஎஸ்கி தமிழ் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நேர்களை வணக்கம். மின்கான இப்படி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் என்கவுண்டர் 2021 பகுதி 1. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வரலாற்றிலேயே நடந்த சிறந்த என்கவுண்டர் மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்கி தமிழில் வெனஸ்டே ஃப்ரைடே, எவ்ரி வெனஸ்டே ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:15 PM வரும். அதே போல் தான் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஎஸ்கி தமிழில் வந்திருக்கு. இன்றைக்கி என்ன என்கவுண்டர் மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் நடந்த த்ரில்லிங்கான மேட்ச், 2015 நடந்த த்ரில்லிங்கான மேட்ச் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்த்து முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் நடந்த த்ரில்லிங்கான மேட்ச், 2015 மேட்ச் நம்பர் 52. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல டாஸ் வென்ற எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் சூஸ் பண்ணியிருப்பாங்க. எதிர்பாராத விதமாக வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்ச காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து 11 ஓவருக்கு மாற்றிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே 11 ஓவர் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மழையினால் இந்த மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் லெவனும் ஆர்சிபியோட பிளேயிங் லெவனும் வச்சு பார்த்துடலாம். எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் லெவன் டேவிட் வார்னர் தான் கேப்டன், சீக்கர் தவான், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யங் மார்கன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஓஜா, அப்புறம் கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண் சர்மா, பி சர்மா, அதுக்கப்புறம் பிரவீன் குமார், புவனேஸ்வர் குமார், ஸ்டெயின். இதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் லெவன். இப்போ வந்து ஆர்சிபியோட பிளேயிங் லெவன் பார்க்கலாம் வாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட பிளேயிங் நம்ம பார்த்தாலும் அப்படியே டெரராக இருக்கும் பார்க்கலாம். கிறிஸ் கெயில், விராட் கோலி, கேபடி வில்லியர்ஸ், எம் சிங், தினேஷ் கார்த்திக், சர்ஃபரஸ் கான், விசஸ், அக்ஷர் பட்டேல், ஸ்டார்க், சஹல், தீண்டா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு த்ரில்லிங் மேட்ச், 2015 ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்சோட த்ரில்லிங் மேட்சோட பிளேயிங் லெவன். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நடந்துச்சு. அப்போனா எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்சிபின்னு தான் சொல்லணும். எப்படி வேணால் சொல்லிக்கலாம், ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச், எஸ்ஆர்எஸ் ஃபேன்ஸுக்கு எஸ்ஆர்எஸ் வர்சஸ் ஆர்சிபி. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நடந்த மேட்சோட பிளேயிங் லெவன். இப்போ வந்து அந்த மேட்ச்சில் நடந்த சுவாரஸ்யமான விஷயத்தெல்லாம் பார்ப்போம். அந்த மேட்ச் வந்து வெறும் 11 ஓவர் தான். அதில் எப்படி த்ரில்லிங், எவ்வளோ ரன் அடிச்சிருப்பாங்கன்றதெல்லாம் பார்க்கலாம். அது ஒரு இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் நிறைந்த ஒரு த்ரில்லிங் மேட்ச் தான், பார்க்கலாம் வாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மழையினால் வந்து பார்த்தீங்கன்னா 11 ஓவர் மேட்ச் தான். இந்த மேட்ச்சில் என்னென்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேவிட் வார்னர் மற்றும் சிக்கர் தவன் இறங்கினாங்க. அதில் வந்து சிக்கர் தவன் வந்து பார்த்தீங்கன்னா 7 பால் பிடிச்சிட்டு 8 ரன் அடிச்சுட்டு ஒரு பவுண்ட்ரி அடிச்சுட்டு சிக்கெட்டை இழந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் மற்றும் ஹென்ட்ரிக் இணைந்து ஆடின மேட்ச் தான், டோட்டல் ஸ்கோர்னு சொல்லலாம். டேவிட் வார்னர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் 37 பந்து பிடிச்சி 52 ரன் அடிச்சு நாட் அவுட், 5-4, 1-6 அசத்து நடிச்சு அசத்திருக்காருன்னு சொல்லலாம். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பேட் ஐபிஎல் சீசன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி விளாண்ட எல்லா சீசனுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்கோரரில் இவர் இருப்பார். இவர் பேர்லாம் அந்த சீசனில் அவர் விளாண்டுருக்க மாட்டார்னு அர்த்தம். ஆனால் இந்த சீசன் அவரோட பேட் சீசனே சொல்லலாம். இப்போ இவரோட ஹென்ட்ரிக் இணைந்து அவர் எவ்வளோ ரன் அடித்தார்ன்றதை பார்க்கலாம், மிஸ் பண்ணாதீங்க. ஹென்ட்ரிக்ஸ் இவர் தான் பார்த்தீங்கன்னா பிறந்து கட்டியிருக்கானே சொல்லலாம். 22 பாலில் 57 ரன் அடிச்சிருக்காரு. இவர் பிறந்து கட்டி ஃபாஸ்டர் 50 வர அடிச்சிருக்காரு இந்த மேட்சில், 5-4, 4-6 அதுவும் தெரிக்க விட்டார்னு சொல்லலாம். 4-6 மேட்ச் அப்படி பரபரப்பாக போச்சு 2015 மேட்ச். இந்த மேட்ச்சில் இவரும் டேவிட் டோர்னர் அடித்ததுனா டோட்டல் ரன் ஸ்கோர்னே சொல்லலாம். இவரும் அவரும் பிறந்து கட்டினாருங்க. ஆனாலும் இந்த மேட்ச்சை என்ன ஆச்சுன்றதை பார்க்கலாம். இப்போது வந்து அடுத்த கட்டமா அடுத்தடுத்து என்னென்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். அடுத்து வந்த மார்கன் வந்து பார்த்திங்கன்னா 7 பாலில் 11 ரன் அடித்து 1-6 அடித்து இந்த மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு. கடைசி பாலில் ஒரு விக்கெட்டை இழந்திருக்காரு. இவரோட விக்கெட் தான் கடைசி பாலில் ஒரு 6 அடிக்கிறன் போய் ஒரு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகியிருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா எஸ்ஆர்ஹெச் 11 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 135 ரன் அடித்து 3 விக்கெட்டை இழந்திருந்தாங்க. இந்த சமயத்தில் ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா 136 ரன் அடித்து வின்னுன்ற நிலையில் இருந்தாங்க. ஆனால் இந்த மேட்ச் வந்து என்ன நடந்துச்சுன்றது பார்க்கலாம். ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட்டு சைன்னு சொல்லலாம். இந்த ஸ்கோர் வந்து ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம் தான் நினச்சாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்ச காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்எஸ் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஓவரில் 81 ரன் அடிக்கிற மாதிரி ஆர்சிபிக்கு டார்கெட் வந்துச்சு. எப்படி அவங்க அடித்தது 11 ஓவருக்கு 135 ரன் தான், அப்புறம் எப்படி 6 ஓவருக்கு 81 ரன் நீங்கள் கேட்பீங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் இறக்கணும் இந்த மாதிரி மழை பெய்யுன்ற தோணி பவர் பிளேலே பொழந்து கட்டியிருக்காங்க. பொழந்து கட்டி நிறைய ரன் அடிச்சு வச்சிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக போச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஓவருக்கு 81 ரன் அடிக்கிறதுலாம் கஷ்டம்னு சொல்ல முடியாது அவங்க சைடு இருக்கிற வரைக்கும். ஏன்னா அவங்க சைடில் இருக்கிறது கிறிஸ் கெயில், விராட் கோலி, ஏபடி வில்லியர்ஸ், இவங்க 3 பேரை சேர்ந்து அடிச்சாலே போதும் அந்த டார்கெட் சேஸ் பண்ணிடலாம். அப்போ அந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் பவுலிங்க்கு வராங்க. இப்போ வந்து பேட்டிங் கிறிஸ் கெயில், ஆப்போசிட்டில் விராட் கோலி. என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். யூனிவர்சல் பாஸ் கிறிஸ் கெயில் ஆர்சிபியில் இருக்கும்போது தெரியும். அதுக்கு முன்னாடி வருஷம் 2013 நினைக்கிறேன் அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 175 ரன் அடிச்சிருப்பார். அப்போசிட் யாருன்றது
ஆறுன்னு தான் நினைக்கிறேன், தெரியல. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பொலந்து கட்டியாக கிறிஸ் கெயில் பொலன்னு பிறந்திருப்பார். 175 ரன் அடித்து சாலிடாக அடிச்சிருப்பார். அப்போயே தெரிஞ்சிருக்கும் பொலாடால் இந்த ஸ்கோரெல்லாம் அசால்ட்டுன்னு. அதனால் எஸ்ஆர்ஹெச் பாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தயக்கமாக தான் வந்து போட்டாங்க. ஒரு பால் ஃபோரு, ஒரு பால் சிக்ஸு, ஒரு பால் ஃபோரு, ஒரு பால் சிக்ஸு, ஒரு பால் ஃபோரு, அப்புறம் ஒரு பால் சிக்ஸு, அப்புறம் ஒரு பால் ஃபோரு, அப்புறம் ஒரு சிங்கிள், அப்புறம் விக்கெட்டு. 10 பாலுக்கு 35 ரன் அடித்து வேறு லெவல் டீமை ஜெயிக்கிறதுக்கு இவர் தான் முக்கிய காரணம்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கார், கிங் கோலி. விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் அடிக்கிறனாலாம் விராட் கோலி ஒரு பக்கம் அடிக்கிறாரு. 6-4, 6-4, 6-4, 3-6, 3-4 அடித்து 19 ரன், அப்புறமேட்டு 44 ரன் அடிச்சிருக்காரு. அது என்ன, அதெல்லாம் முக்கியம். கடைசி இருக்கும் டீமை ஜெயிச்சு கொடுத்தது இவர் தான். கடைசி பாலில் சிக்ஸ் அடிக்கு போய் டீமை ஜெயிச்சு கொடுத்தது இவர் தான் சொல்லலாம். 19 பாலுக்கு 44 ரன் அடித்து டீமை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திக் திக் நிமிடங்கள், 5 பாலுக்கு 12 ரன் இருக்கிற நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் தான் ஸ்டேட்டில் இருக்கார். அப்போ வந்து என்ன அப்படின்னா தினேஷ் கார்த்திக் அவுட் ஆயிடுறாரு. அவரு எவ்வளோ ரனில் அவுட் ஆகிறாருன்னா 2 பாலுக்கு 2 ரன் அடித்து அவுட் ஆகிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 பாலுக்கு 12 ரன் அடித்தா வெற்றுகின்ற நிலையில் இருக்காங்க ஆர்சிபி. இப்போ வந்து ஸ்ட்ரைக் யார், விராட் கோலி தான் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஒரு பக்கம் ஒரு 4 அடிக்கிறாரு, அப்புறம் 3 பாலுக்கு 8 ரன் நிலையில் இருக்குது. அப்போ வந்து ஒரு டபுள் விடுறாங்க, அப்புறம் 2 பாலுக்கு 6 ரன் தூக்கி அடிக்கிறாங்க. வார்னர் கேட்ச் பிடிக்கிறாரு, ரோப்பில் தெரியாமல் தட்டிடுது. ஒரு வார்னரோட கால் வந்து ரோப்பில் தட்டிடுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 6 கொடுத்துட்றாங்க. கோலி வந்து பார்த்தீங்கன்னா செம என்ஜாய்மெண்ட்டு. ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா 4 விக்கெட் வித்தியாசத்தில் மேட்சை ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த மேட்ச் த்ரில்லிங் மேட்ச், இது ஒரு விதமான என்கவுண்டர் மேட்ச் தான். ஏன் அப்படின்னா 20 ஓவர் மேட்ச் மழை வந்ததுனால பார்த்தீங்கன்னா 11 ஓவர் மேட்சாக மாற்றினாங்க. 11 ஓவர் மேட்சும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பேட்டிங் ஆடும்போது 6 ஓவர் மேட்சாக மாற்றினாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஒரு சூடு பிடிக்கிற மாதிரி தான் மேட்ச் போயிட்டுருந்துச்சு. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருக்கு போயிருக்கு அப்படின்னு கேட்டால் கிங் கோலி, விராட் கோலி தான் போயிருக்கு. இந்த வருஷம் என்ன ஆர்சிபி வேறு லெவலில் விளையாண்டுருந்தாங்க ஐபிஎல் 2021. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா செகண்ட் வேவ்னால வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் தள்ளி போட்டிருக்காங்க. ஐபிஎல் இந்த வருஷம் நடக்க போகிறதா நடக்க போகிறதெல்லாம் தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஆர்சிபியோட என்கவுண்டர் மேட்ச்சு அடிக்கடி டிஎஸ்கி தமிழ் வரும், அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். எஸ்ஆர்ஹெச்சோட என்கவுண்டர் மேட்ச்சும் இருக்குது, அதுவும் வரும். இப்போ வந்து ஆர்சிபி சாலை கப் நம்பி கப்பு தான் அடிக்கல அவங்க. ஆனால் அவங்க மேட்செலாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் தான். ஒரு வருஷம் ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கூட ஒரு ஃபைனல்ஸ், 2011 ஃபைனல்ஸ் நினைக்கிறேன். அதில் வந்து ஆர்சிபி தான் ஜெயிக்க வேண்டிய நிலமை கையை மீறி போச்சு. கடைசி பாலில் வந்து நோ பால் போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியால் ஜெயிக்க முடியல. ஒரு பாலுக்கு 1 ரன் அடிக்கிற நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர் போட வராரு, ஜடேஜாவும் அடித்து விராட் கோலி கேட்ச் என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நோ பால், ஆர்சிபி தோத்துட்டாங்க. இந்த ஃபைனல்ஸில் சிஎஸ்கி ஜெயிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பல நிகழ்வுகள் இருக்குது ஆர்சிபி பற்றி. அதெல்லாம் விரைவில் இன்னும் டிஎஸ்கி தமிழ் சேனலில் வரும். எவ்ரி வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஈவினிங் 6:50 PM நீங்கள் தவறாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டிஎஸ்கி தமிழ்னா. நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த லாக்டவுனில். ஓகே, ஐபிஎல் என்கவுண்டர் த்ரில்லிங் ஹிஸ்ட்ரி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்ச்சை பற்றின எல்லா விஷயமும் பார்த்தாச்சு. ஒன்றும் மிஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா பவுலிங் ஃபிகர்ஸ், பவுலிங் ஃபிகர்ஸை பற்றி நான் பார்க்கவே இல்லை. அதான் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் என்கவுண்டர் த்ரில்லிங் மேட்ச். இதோட பவுலிங் ஃபிகர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் ஃபிகர்ஸ் பார்த்துடலாம். எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஓவர் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா 2வது ஹாஃபில் மழை பெஞ்சு 6 ஓவராக மாற்றிட்டாங்க. அது பார்த்துட்டு முன்னாடியே இப்போ வந்து எல்லாருமே ஒவ்வொரு ஓவர் தான் போட்டிருக்காங்க. புவனேஸ்வர் குமார் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.5 ஓவர், கடைசி ஓவர் அவர் தான் போட்டது 6வது ஓவர். அதையும் சொல்லிக்கிறேன். இவர் ஸ்டெயின் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஓவருக்கு 17 ரன் விட்டு 1 விக்கெட் கூட எடுக்கல. எக்கானமிக்காக 17 தான், ஏன்னா 1 ஓவர் போட்டனால எக்கானமிக்கு எவ்வளோ ரன் விட்டாங்களா தான் வரும். புவனேஸ்வர் குமார் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஓவர் போட்டு 39 ரன் விட்டுருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா சராசரி 21 ரன் விட்டுருக்காரு 1 ஓவருக்கு. ஹென்ரிக்ஸ் பேட்டிங்கில் அசுத்துறாரு, பவுலிங்கில் அசுத்துறாரு. எப்பப்பா 1 ஓவர் போட்டு 3 ரன் விட்டு 2 விக்கெட் எடுத்து எக்கானமிக்கு, அதான் சொல்லிட்டேன் 1 ஓவர் போட்டாலே அதோ எவ்வளோ ரன் விட்டுருக்காங்களோ அதோ எக்கானமிக்கு. பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்து மேட்சை கைக்குள்ளே வச்சுருந்துருக்காரு 1 ஓவர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்மா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஓவருக்கு 14 ரன் விட்டு 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பிரவீன் குமார், இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஓவருக்கு 10 ரன் விட்டு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஓவர் மேட்சில் கண்ட்ரோலாக போட்டுருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹென்ரிக் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 3 ரன் விட்டு 2 விக்கெட் எடுத்து கண்ட்ரோலாக போட்டிருக்காரு. இன்னொருத்தர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரவீன் குமார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரன் விட்டு 1 விக்கெட் எடுத்து கண்ட்ரோலாக போட்டிருக்காரு. ஓகே, இப்போ வந்து எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் ஃபிகரை பார்த்தாச்சு. இப்போ ஆர்சிபி வந்து 11 ஓவரில் எப்படி பவுலிங் ஃபிகர் எப்படி பவுலிங் போட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 11 ஓவர் போட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிளேயர்ஸ் போட்டிருப்பாங்க. ஒருத்தர் 3 ஓவர் போட்டிருப்பாரு. அது யார் போட்டிருக்காங்கன்னா ஸ்டார்க் தான் போட்டிருக்காரு 3 ஓவர். 3 ஓவருக்கு 26 ரன் விட்டு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கானமிக்காக 8.67 சராசரியாக 9 ரன் கிட்ட விட்டுருக்காரு 1 ஓவருக்கு.
அடுத்து அர்ஷர் பட்டேல். இரண்டு ஐபிஎல் 2021 நாயகன் அர்ஷர் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா 2015 ரெண்டு ஓவருக்கு 30 ரன் விட்டுருக்காரு. அப்படி அடிப்பட்டு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பவுலர் ஐபிஎல்ல திகழ்ந்துட்டுருக்காரு. ஐபிஎல் 2021 ஆஃப் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக அர்ஷர் பட்டேல் தான் இருக்காரு. விஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓவருக்கு 20 ரன் விட்டு ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்திருக்காரு. ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்காக ஒரு ஓவருக்கு 10 ரன் விட்டுருக்காரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிண்டா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓவருக்கு 23 ரன் விட்டுருக்காரு. இவர் வந்து எக்கனாமிக் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக 11.50 அப்படின்னா 12 ரன் விட்டுருக்காரு ஒரு ஓவருக்கு. அடுத்து யுவஞ்சர சகல், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓவருக்கு 34 ரன் விட்டு சராசரியாக 17 ரன் விட்டுருக்காரு. பவுலிங் ஃபிகரில் வந்து பார்த்தீங்கன்னா சகல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரன் விட்டுருக்காங்க. ஸ்பின்னராக கிழிச்சு பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். எஸ்ஆர்ஹெச் ஏதோ அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மேட்ச் கைவிட்டு போயிடுச்சு. எஸ்ஆர்ஹெச்சோட அதிரடியான கிறிஸ் கேல் மற்றும் கோலியோட அதிரடியான பேட்டிங்கில் அவங்க இந்த மேட்சை கைப்பற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி அசத்தலான என்கவுண்டர் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்கி தமிழில் வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வெனஸ்டே மற்றும் ஃப்ரைடே ஈவினிங் 6:15 ஷார்ப்பாக வந்துடும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2021 பார்த்தீங்கன்னா கொரோனா செகண்ட் வேவ்னால போஸ்ட்பண்ட் ஆயிருக்கு. ஐபிஎல் தான் போஸ்ட்பண்ட் ஆயிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஹிஸ்ட்ரி வரலாறின் என்கவுண்டர் மேட்செல்லாம் டிஎஸ்கே தமிழில் எவ்ரி வெனஸ்டே மற்றும் ஃப்ரைடே ஈவினிங் 6:15 வரும். அதை நீங்கள் பார்த்து ஐபிஎல்லோட வரலாறு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஐபிஎல் ப்ரெசன்ஸை நம்ம அப்புறம் என்ஜாய் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து வரலாறு என்ஜாய் பண்ணுவோம், அப்புறம் ப்ரெசன்ஸ் என்ஜாய் பண்ணுவோம். வரும்போது எல்லாமே மேட்ச் நடக்க தான் போகுது, அப்போ வந்து அதை என்ஜாய் பண்ணுவோம். இப்போ நம்ம இதை என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, ஐபிஎல் என்கவுண்டர் மேட்ச் வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வென்றிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஒரே குஷியாக இருக்கும். ஹைதராபாத்துக்கும் ஒரு என்கவுண்டர் மேட்ச் இருக்குது, வருது கூடிய விரைவில். டிஎஸ்கி தமிழ் யூடியூப் சேனலே வருது, அது வெயிட் பண்ணி பார்க்கலாம். பொறுத்திருந்து இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் மறக்காமல் கன்பஸ்ட் கான் பண்ணுங்கள். இந்த மேட்ச் நீங்கள் லைவாக பார்த்துருக்கீங்களான்றது நீங்கள் மறக்காமல் கன்பஸ்ட் கான் பண்ணுங்கள். அடுத்து ஐபிஎல் என்ன என்கவுண்டர் போடுறதுன்றதை நீங்கள் கான்பஸ்ட் கான் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு என்கவுண்டர் மேட்ச்சை நீங்கள் கான்பஸ்ட் கான் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வெனஸ்டே ஈவினிங் 6:15 ஃப்ரைடே ஈவினிங் 6:15 ஷார்ப்பாக ஐபிஎல் என்கவுண்டர் வந்துடும். நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய தருணமாக நாங்கள் டிஎஸ்பி தமிழ் மூலமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு சுவாரஸ்யமான ஐபிஎல் நியூஸை உங்களுக்காக கொண்டு வரும். இது மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா பல சினிமா அப்டேட்ஸ் இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் பல சுவாரஸ்யமான விஷயமும் காத்துட்ருக்கு டிஎஸ்கி தமிழில். நீங்கள் அதெல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும். ஐபிஎல் என்கவுண்டர் மேட்சை உடனே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. மறக்காமல் டிஎஸ்கி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி அழுத்துவாங்க. என்கவுண்டர் மேட்சை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் என்கவுண்டர் வரலாற்றின் என்கவுண்டர். ஓகே, இத்துடன் விடைபெறுவது உங்கள் நான். அடுத்து ஐபிஎல் என்கவுண்டர் ஃப்ரைடே ஈவினிங் 6:15 சந்திப்போம். ஓகே, அன்டில் தென் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. Thanks for watching this video.